ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடந்த சில வீடியோவாகவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டாக அதுக்கான வந்துட்டு டீட்டெயில்ஸாக வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி என்னென்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் போஸ்ட் கிராஜுவேட்டில் என்னது இருக்குது, எம்எஸ்சி கோர்சஸ், எம்காம் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா, நிறைய இந்த மாதிரியான வீடியோஸை என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம போடக்கூடிய இந்த வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சம்மந்தப்பட்ட வீடியோ தான். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான காலேஜஸ், தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலேஜஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ பர்டிகுலராக ஒரே ஒரு ஊரில், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பிஜி வந்துட்டு இந்த ஊரில் போய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அது எந்த ஊரில் எந்த டிகிரி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம துணுக்குமுட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்ம அது எந்த ஊர் அப்படிங்கிறதையும் அது என்ன டிகிரி அப்படிங்கிறதையும் எது அந்த பெஸ்ட்டான தி பெஸ்ட்டான காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டிகிரி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிகிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது எம்பிஏ கோர்ஸ். ஸோ இந்த எம்பிஏ கோர்ஸ், அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸு, தி பெஸ்ட் காலேஜஸ் ஒரு 10 பெஸ்ட் காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அது எந்த ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ நிறைய பேர் செலக்ட் பண்ணுற அந்த ஊர், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கிறதுக்கு இல்லை ஒரு யூஜி டிகிரி படிக்கிறதுக்கு சென்னைக்கு அப்புறம் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஊராக எதாவது தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நிறையா இருக்குது. அது போக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம் சென்னைக்கு அடுத்தாப்பில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு கோயம்புத்தூரில் தான். ஸோ அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தி பெஸ்ட் 10 டாப் எம்பிஏ சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலேஜஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய காலேஜ் அப்படிங்கிறது பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது தி பெஸ்ட் காலேஜில் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எம்பிஏ பண்ணலாம், ரொம்ப சூப்பராக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு எம்பிஏ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டான காலேஜ். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்ஜி ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். ஸோ எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு காருண்யா யூனிவர்சிட்டி, காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு சயின்சஸ். ஸோ இங்கே நீங்கள் எம்பிஏ பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது விவேகானந்தா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். ஸோ இங்கே எம்பிஏ தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி. ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு எம்பிஏ அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா 7 காலேஜஸ் வந்துட்டு இங்கே சொல்லிட்டோம். ஸோ அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 3 காலேஜஸ், தி பெஸ்ட் எம்பிஏ பண்ணுறதுக்கு தி பெஸ்ட் காலேஜஸில் அடுத்த 3 பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டடீஸ். ஸோ அதுக்கடுத்து 10வது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி. ஸோ இந்த 10 காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா தி பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம் எம்பிஏ பண்ணுறதுக்கு. ஸோ எம்பிஏ பண்ண விரும்பக்கூடிய மாணவர்கள், ஸோ எம்பிஏ வந்துட்டு நான் கோயம்புத்தூரில் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான காலேஜஸில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலேஜஸ் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு அவைலபிலிட்டியாக வந்துட்டு இருக்கணும். உங்களுடைய ஸ்டாண்டர்டும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹையராக இருக்கும், உங்களுடைய எஜுகேஷனல் ஸ்டாண்டர்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கணும்.
ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த காலேஜஸ் உங்களுக்கு வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை தவிர்த்து நிறைய காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது எம்பிஏ சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஸோ அதில் தி பெஸ்ட்டு 10 காலேஜஸ் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு சில காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க, ஃபீஸ், அகாடமிக், அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு எஜுகேஷன் எப்படி இருக்குது, எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியை வந்துட்டு படிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிகிரி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்பிஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை பெஸ்ட்டான காலேஜஸில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துணுக்குமுடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல்லைக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான தகவல்களை அதுலேயும் சொல்லலாம், நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.